நம்ம இந்த வீடியோவில் இன்டிட்டர்மினேட் ஃபார்மில் இன்னொரு சம் பார்க்கலாம். பட் அதுக்கான ரியல் மீனிங் என்னன்றது மாதிரியும் பார்க்கலாம். இப்போது சைன் எக்ஸ் பை எக்ஸ்ன்றது, இப்போ நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா எக்ஸ் எக்ஸ் டெஸ்ட்டு ஜீரோவில் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா சைன் ஜீரோட வேல்யூ ஜீரோ, எக்ஸு ஜீரோ. ஸோ இன்டிட்டர்மினேட் ஃபார்மில் இருக்குது ஜீரோ பை ஜீரோ. ஸோ இப்போ அதுவே வந்து மேலே எல்லா ஹாஸ்பிட்டல் ரூல் படி நீங்கள் சைன் எக்ஸ் வந்து தனியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா காஸ் எக்ஸ்னு கிடைக்கும், எக்ஸ் பண்ணிங்கன்னா ஒன்று. ஸோ எக்ஸ் டெஸ்ட்டு ஜீரோன்ற மாதிரி நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா காஸ் ஜீரோட வேல்யூ ஒன். ஸோ ஒன்று தான் ஆன்சர்ன்ற மாதிரி. பட் இதுக்கான மீனிங் என்ன, நீங்கள் வந்து இப்போது சைன் எக்ஸ் பை எக்ஸ் அப்போ இதுக்கு ஈக்குவல் டு ஒன்றுன்ற மாதிரி ஆயிடுச்சு லிமிட்டு எக்ஸ் டெஸ்ட் ஜீரோ. இதுக்கான ரியல் மீனிங் என்ன அப்படின்றது ஒரு கிராஃபில் பார்க்கலாம். ஆக்சுவலாக நீங்கள் வந்து இப்போது ஒரு கிராஃப், இப்போது இது ஒய் ஆக்சிஸு, இது நீங்கள் எக்ஸ் ஆக்சிஸ்ன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வந்து ரெண்டு கர்வ்ஸ் ஒய் ஒன் ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன், கம்மா ஒய் டூ ஈக்குவல் டு சைன் எக்ஸ்ன்ற மாதிரி எடுத்துக்கிறேன். சைன் ஜீரோவோடைய வேல்யூ ஜீரோன்னு இருக்குமா, சைன் பை பை டூவோட வேல்யூ வந்து ஒன்றுன்னு இருக்கும், சைன் மைனஸ் பை பை சாரி சைன் பையோட வேல்யூ ஜீரோ, சாரி இங்கே வரும் சைன் பையோட வேல்யூ ஜீரோ. ஸோ அதேமாதிரி வந்து சைன் த்ரீ பை பை டூ மைனஸ் ஒன்றுன்ற மாதிரி வரும், சைன் டூ பை ஜீரோ, இப்படி இப்படி போயிட்டுருக்குமா. நீங்கள் இதை ஜாயின் பண்ணிங்கன்னா இதுமாதிரி போயிட்டே இருக்கும். அதேமாதிரி தான் நீங்கள் வந்து இப்போது இது வந்து ஒரு லீனியர் ஃபங்க்ஷன், இது அதாவது எக்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஒய் இன்க்ரீஸ் ஆகும், எக்ஸ் எக்ஸ் கம்மி ஆச்சுன்னா ஒய் கம்மியாகும். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோவில் ஒய் ஜீரோவாக இருக்கும். ஸோ நீங்கள் அதுக்கு அதுக்கு இதுக்கு இதுக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து சைன் எக்ஸ்க்கு, அதே நீங்கள் வந்து இந்த ஈக்குவேஷனுக்கு நீங்கள் கர்வ் வரைஞ்சிங்கன்னா லீனியர் ப்ரொபோர்ஷன்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த கர்வ் வந்து இப்படி தான் போயிட்டே இருக்கும். நீங்கள் எக்ஸாக்டாக கிராஃபில் கரெக்டாக வரைஞ்சி பார்த்தீங்கன்னா தெரியும், க்ளோஸ் டு இது நம்ம இந்தளவுக்கு இருக்காது, க்ளோஸ் டு இந்த ரீஜன்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு கவும் வந்து மெர்ஜாக இருக்கும், ரெண்டு கவும் ஒரே லைன்லேயே வந்து இருந்திருக்கும். அதாவது எக்ஸ் டெஸ்ட்டு ஜீரோவில் ரெண்டுமே சேம் வேல்யூ தான் கொடுக்கும். இது நீங்கள் கிராஃபில் பார்த்தீங்கன்னா ஒரிஜினலாக நீங்கள் ஒரு இதெல்லாம் சில ஆப்ஸ் இருக்குது, அந்த ஆப்ஸ்லாம் நீங்கள் வந்து அந்த கிராஃப் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து சைன் எக்ஸ் வந்து ரொம்ப, இல்லை நீங்கள் கேல்சிலேயே கூட நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா சைன் எக்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக க்ளோஸ் டு ஜீரோ என்ற வேல்யூக்கு சப்ஜெக்ட் பண்ணிங்கன்னா அதோடைய வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா அந்த எக்ஸோட வேல்யூ தான் கிடைக்கும். அதனால தான் சில ஈக்குவேஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எக்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, ஸோ வந்து சைன் எக்ஸ் அதாவது எக்ஸோட வேல்யூ ரொம்ப சின்னதாக இருக்குது, ரொம்ப க்ளோஸ் டு ஜீரோ, ஸோ சைன் எக்ஸோட வேல்யூ எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லு கான்செப்ட். இதுதான் ரீசன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.